டேண்ட்ரஃப் ஒரு மைல்டு ஃபார்ம் ஆஃப் செபோரிக் டெர்மடைட்டிஸ். இந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸ்கேல்பில் இச்சிங்கு, ஹேர் டேமேஜ், ஹேர் லாஸ் எல்லாத்தையுமே வந்து காஸ் பண்ணும். அண்ட் இந்த டேண்ட்ரஃப்னால வர ஃப்ளேக்ஸ் நம்ம ஸ்கின்ல படுறப்ப நம்ம ஸ்கின்ல இருக்க போர்ஸை வந்து அடைச்சு அதில் வந்து ஆக்னே காஸ் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. டேண்ட்ரஃப் ஏன் வருது, எப்படி வருது, இது எப்படி ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி எஃபெக்டிவாக ட்ரீட் பண்ணுறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டேண்ட்ரஃப் வரதுக்கு காரணம் ஒரு ஃபங்கஸ், டெக்னிக்கலி ஒரு ஈஸ்ட், பேர் மலேசியா ஃபர்ஃபர். நேச்சுரலாகவே ஹியூமன்ஸ் அண்ட் மேமல்ஸோட ஸ்கின்ல இந்த ஃபங்கஸ் வளரும். அண்ட் சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து பாதிச்சு டேண்ட்ரஃப் இல்ல செபோரிக் டெர்மடைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளை காஸ் பண்ணும். சோ இந்த ஃபங்கஸை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இந்த பிரச்சனையும் தீந்துடும். சோ ஒரு மோஸ்ட் எஃபெக்டிவ் ஓவர் த கவுண்டர் ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட் அப்படின்னா கீட்டோகோனசோல் 2% ஷாம்பு. ஓவர் த கவுண்டர் அப்படின்னா இந்த மெடிக்கேஷனுக்கு டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் எதுவுமே தேவையில்லை, நீங்க ஸ்ட்ரைட்டா போயே வாங்கிக்கலாம். நிறைய ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கீட்டோகோனசோல் 1% இல்ல 2% வந்து அவைலபிளா இருக்கு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா கீட்டோகோனசோல வந்து தனியா நீங்க யூஸ் பண்றப்ப இந்த ஃபங்கஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த கீட்டோகோனசோலுக்கு ரெசிஸ்டன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ரெகுலரா யூஸ் பண்றப்ப இந்த கீட்டோகோனசோல் அந்த ஃபங்கஸ் மேல ஒர்க் பண்ணாம போயிடலாம். சோ இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னா ரெண்டு டிரக் காம்பினேஷன்ல இருக்க ஒரு ஷாம்பூ வந்து யூஸ் பண்றது நல்லது. இன்னொரு நல்ல ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட் ஜிங்க் பைரித்தியோன். நம்ம நார்மலா வாங்குற ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ், ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், டவ் இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜிங்க் பைரித்தியோன் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. நான் யூஸ் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா இந்த டேன் கிளியர் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட், இதுல வந்து பாத்தீங்கன்னா கீட்டோகோனசோல் ஒரு 2% இருக்கு அண்ட் ஜிங்க் பைரித்தியோன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1% இருக்கு. ஸ்பான்சர்ட் எல்லாம் கிடையாது, அமேசான்ல வந்து அவைலபிளா இருக்கு. தெரபி பாத்தீங்க அப்படின்னா கீட்டோகோனசோல் அண்ட் ஜிங்க் பைரித்தியோன் இந்த காம்பவுண்ட்ஸ் ஒரு வாரத்துக்கு 3-4 times வந்து யூஸ் பண்ணணும். இதை வந்து எதர் நீங்க இந்த மாதிரி ஒரே ப்ராடக்டா வாங்கி யூஸ் பண்ணலாம், இல்ல அப்படின்னா கீட்டோகோனசோல் ஷாம்பு மட்டும் தனியா வாங்கிட்டு ஜிங்க் பைரித்தியோன் இருக்க மாதிரி ஏதோ ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து வாங்கிக்கோங்க. ஒரு நாளைக்கு கீட்டோகோனசோல் இருக்க ஒரு ஷாம்பு, இன்னொரு நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜிங்க் பைரித்தியோன் இருக்க ஏதோ ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணலாம். பட் இந்த கீட்டோகோனசோல் ஷாம்பு யூஸ் பண்ற அன்னைக்கு வேற எந்த ஷாம்பும் யூஸ் பண்ண வேணாம், அந்த காம்பவுண்ட் அப்படியே வாஷ் பண்ணி விட்டுரும். அண்ட் ஒன்ஸ் இந்த 4 weeks தெரப்பி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லைஃப் லாங் மெயின்டெனன்ஸா வந்து நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை இந்த கீட்டோகோனசோல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா இந்த ஜிங்க் பைரித்தியோன் இருக்க மாதிரி ஏதோ ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம். கவலைப்படாதீங்க, எல்லா ப்ராடக்ட்ஸும் சர்ச் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துறேன். அண்ட் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டேண்ட்ரஃப் கூட வர இன்னொரு ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா ஃபிளேக்கிங். இது வந்து ஒரு சிலருக்கு கம்மியா இருக்கும், ஒரு சிலருக்கு அதிகமா இருக்கும். தலையை தட்டினாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷர்ட் ஃபுல்லா வந்து கொட்டும். சோ இந்த மாதிரி ஃபிளேக்கிங் அதாவது ஸ்கேலிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ஸ்கேல்ப்ல வந்து நிறைய இருக்கு அப்படின்னா நீங்க இந்த கீட்டோகோனசோல் ஷாம்பு வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து ஒழுங்கா அந்த ஸ்கேல்புக்கு போய் சேராது. சோ இந்த மாதிரி ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு எல்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா மேபி இது ஒரு ரீசனா இருக்கலாம். சோ இந்த ப்ராப்ளமுக்கு பெட்டரான ஒரு சொல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா சாலிசிலிக் ஆசிட் இருக்க மாதிரி ஒரு ஷாம்பூவை யூஸ் பண்றதுதான். சாலிசிலிக் ஆசிட் வந்து ஒரு டைப் ஆஃப் பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட். சோ இந்த சாலிசிலிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்கேல்புக்கு மேல இருக்கிற அந்த ஃபிளேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரைச்சு ரிமூவ் பண்ணிடும். நம்ம யூஸ் பண்ற அந்த கீட்டோகோனசோல் ஷாம்பு வந்து ஒழுங்கா அதோட வேலையை செய்யும். பேர் அனாட்டமியோட ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூல பாத்தீங்க அப்படின்னா சாலிசிலிக் ஆசிட் இருக்கு. ஒரு 250 ml வந்து 400 rupees தான் வருது. லோரியல் பாரிஸ்லயும் வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு இருக்கு, பட் 300 ml பாத்தீங்க அப்படின்னா 900 rupees வருது. இது கொஞ்சம் ஓவர் தான். சோ டேண்ட்ரஃப்க்கு கீட்டோகோனசோல் 2% அண்ட் ஜிங்க் பைரித்தியோன் இருக்கிற ஷாம்பூஸ் வந்து 3-4 times a week 4 weeks வந்து அப்ளை பண்ணணும். அண்ட் ஃபிளேக்கிங்கும் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா இந்த சாலிசிலிக் ஆசிட் இருக்க ஷாம்பு வந்து கீட்டோகோனசோல் ஷாம்பூட சேர்த்து நீங்க யூஸ் பண்ணலாம். அது வந்து வீக்லி 2 times யூஸ் பண்ணணும். சோ இந்த கீட்டோகோனசோல் ஷாம்பூல ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஷாம்பூ வந்து யூஸ் பண்ணி குளிச்சதுக்கு அப்புறம் ஹேர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ட்ரையா வந்து ஃப்ரிஸியா வந்து மாறிடும். பட் கவலைப்படாதீங்க, ஒரு 4 weeks தான், அதுக்கப்புறம் வந்து எதிர இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்க நிறுத்திக்கலாம், இல்லைனா யூஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், டேண்ட்ரஃப் இருக்கவங்க என்ன பண்ணக்கூடாது, ஹேர் ஆயில் அதாவது தேங்காய் எண்ணெய் இல்லைனா ஆலிவ் ஆயில் வந்து வைக்கிறேன் அப்படின்னு ஸ்கேல்பில் வச்சிங்க அப்படின்னா இந்த ஃபங்கஸ் வந்து நம்ம ஸ்கின்ல வளர்றதுக்கு காரணமே நம்ம ஸ்கின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற நேச்சுரல் ஆயில்ஸ் தான், இதுக்கு வந்து ஃபுட்டு. ஸோ டேண்ட்ரஃப் இருக்க தலையில் நீங்கள் ஆயில் போடுறது எரியிற தீயில எண்ணெயை ஊற்றுற மாதிரி. ஸோ ஹேர் ஆயில வந்து ஒரு 4 weeks அவாய்ட் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த கீட்டோகோனசோல் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வந்து ரொம்பவே ட்ரை ஆகுது, ஃப்ரிஸியா இருக்கு, மேனேஜ் பண்ண கஷ்டமா இருக்கு, எஸ்பெஷலி லேடிஸ் நீங்க வந்து ஸ்கின் கேருக்கு ஹைலூரானிக் ஆசிட் சீரம் எதுவும் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதையே ஆயிலுக்கு பதிலாக ஸ்கேல்ப்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஒரு ஹேக் அப்படின்னு சொல்லலாம், இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு டேண்ட்ரஃப் திரும்பி வந்துட்டே இருக்கு, ஸ்கேல்ப் வந்து ரொம்ப அரிக்குது, அதுக்கப்புறம் ரெட்னஸ் இருக்கு அப்படின்னா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் பாக்குறது நல்லது. ஏன்னா இந்த காம்பவுண்ட்ஸை விட பவர்ஃபுல்லான காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, ஆனால் அதுக்கு எல்லாமே வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்டோட பிரிஸ்கிரிப்ஷன் வேணும். அண்ட் ஸ்கின் கேர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பா பாருங்க. Thank you for watching. Naveen, over and out.